கால்களில் உண்டாகக்கூடிய பித்த வெடிப்புகளை போக்கக்கூடிய அகத்தி கீரையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகத்தி கீரை கொஞ்சோண்டு வந்து எடுத்துங்க, அதுக்கப்புறம் மருதாணி இலை அதை கொஞ்சோண்டு வந்து எடுத்துங்க, மஞ்சள் கொஞ்சோண்டு வந்து எடுத்துங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் தேவையான அளவிற்கு அகத்தி கீரையை எடுத்து அதை சுத்தப்படுத்தி வச்சுங்க. அதாவது பழுப்பு இலைகளெல்லாம் தூக்கி தூரப்படுத்திட்டு அகத்தி கீரையை வந்து சுத்தப்படுத்தி வச்சுங்க. மருதாணி இலை அதே மாதிரி பழுப்பு கிளைகள்லாம் தூரமாக தூக்கி போட்டு சுத்தப்படுத்தி வச்சுங்க. சுத்தப்படுத்தி அகத்தி கீரை, அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி மருதாணி இலை ரெண்டுத்தையும் கொஞ்சோண்டு மஞ்சளை வச்சு அரைச்சி விழுதாக வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. கால்களில் உண்டாகக்கூடிய பித்த வெடிப்புகளை விரட்ட நினைக்கிறவங்க, நம்ம சொன்ன முறையில் தயாரித்த அகத்தி கீரை விழுதா பித்த வெடிப்பு இருக்கிறவங்க தினமும் மேற்பூச்சாக போட்டுடுவாங்க. பித்த வெடிப்பு மேலே அந்த விழுதை வந்து நீங்கள் பூசிட்டு வாங்க. நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல விதமான பலன் கொடுக்கும். சீக்கிரம் பித்த வெடிப்பு மறைஞ்சிடுங்க. கால்களில் உண்டாகக்கூடிய பித்த வெடிப்பிற்கு பல முறையை நீங்கள் கையாண்டும் சரியான பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம சொன்ன முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்கும். சீக்கிரம் வந்து கால்களில் இருக்கிற பித்த வெடிப்பு இயற்கையாகவே மறைஞ்சிடுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நீங்கள் வாழணும்னு வச்சுங்க. வெட்டில ரெண்டு, மிளகு ரெண்டு, உலக ராச்சம் ஒரு அஞ்சு, இந்த மூணு தான் இரவு படுக்கிறது முன்னாடி வாயில் போட்டு நல்லா மென்று விழுந்துங்க. அதே மாதிரி வீட்டில் சமைக்கிறப்போ காய்கறிகளையும் கீரைகளையும் நீராவியில் வேக வச்சு உணவாக சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக இஞ்சியையும் வரமிளகாய்க்கு பதிலாக மிளகையும் உங்களுடைய உணவில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழணும்னா ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க.